நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சமுதாயமாக இல்லை என்று சொன்னால் இந்த சாக்கடை எல்லாம் சந்தனமாக மடக்கத்தான் செய்யும். நம்முடைய பாண்டீஸ்வரனை சாக்கடையை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவன் சாக்கடையை சேர்ந்தவன், அந்த சாக்கடை சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இவனை கொண்டு குவித்திருக்கின்றான். அதற்கு இந்த காவல்துறையும் கையாளாகாத காவல்துறை இன்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஒரு முதல் தகவல் அறிக்கையிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். வெட்கமாக இருக்கின்றது. காவல்துறை என்பது நம்மளுக்கு சேவகன், நம்மளுக்கு செய்கின்ற உதவி செய்கின்றவன், அவனே உபத்தராம இருக்கின்றான். அவன் கைகள் கட்டப்படுகின்றது. காரணம் என்ன? அதிகார வர்க்கம். அந்த அதிகார திமிரில இருக்கின்றவன் சொல்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? அவனுக்கு பொட்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, புட்டு இருக்கு. அவன் மேலிடத்துல சொன்னாயா, ரெண்டு பேரை போட்டமையா, எட்டு பேரை போடணுமா, செய்யலைன்னா இந்த மக்கள் இப்படித்தான் உட்காருவாங்க அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கை விடுறான், மண்டிடுவான். தலைமை செயலத்தை முற்றுகிட போறோம் இல்லையா? நம்மளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவர்களை சாமானியர்களை சும்மா விட போறது இல்லை. இதை வெட்டி போடுவோம், வாங்கட்டே, உங்களுக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம். திராடி இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தை வந்து நின்று பாரு, எங்கள் வீரர் இருக்கிறான். டே மல்லன் என்றால் வீரன் என்று அர்த்தம். பல் யுத்தத்துக்கு தயாரானவன், அவனை நேருக்கு நேரே மோதுங்கள். உங்களை எங்க களத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டுமோ அங்கே பார்க்கின்றோம். எங்கிட்ட என்ன, உங்களை மாதிரி கூட்டு கூட கும்பிடு போட தெரியாது, காலில் விழுந்து கபோதையை கை கையெழுவ தெரியாது, அடுத்தவனுக்கு அடிமை வேலை பார்க்க தெரியாது. எங்களுக்கிட்ட ஒரு உடை நடை பாவனை, எங்கள் தொழில் வேளாண்மை விவசாயம், அருவா வெட்டு அருவா குத்து, ஏறும் போரும் தான் எங்குள்ள தொழில். ஆனா எங்களை மழுங்கடிக்க பார்க்கின்ற மலுமட்ட சமுதாயமே உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றேன். கேவலமல்ல, நியாயமல்ல, தர்மமா, அவன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த காவல்துறையில இருந்த கபோதிகளாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் போட்ட பிச்சைகளை நீங்கள் வயிறு வலுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வதற்கு யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா? நம்ம அருவாள் இருக்க தெரியுமா? புளிய முறத்தால விரட்டி அடிச்சமா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதுக்கு துடுத்து நிப்பமா இல்லையா? பாத்தியா, அதுதான்டா மல்லத்தி. வீண் சொல்லு, எதை சாதிக்க நாங்க ரெடின்றோம். கபோதிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கின்றோம். அதிகாரம் எந்த அளவுக்கு பாயும் என்றால் பள்ளம் வரையிலே பாயும், பாதாளம் மட்டுமே பாயும். அந்த அதிகாரத்தை கையிலே எடுங்கள் என்றுதானே உங்களை சண்டாளிகளா சண்டாளிகளா நாங்கள் கேட்கிறோம். சமூகமாக ஒன்றாக இணையுங்கள், சமூகத்தால் உங்களுக்கு சோறு போடும். அதை விடுத்துட்டு கட்சிக்காரன் எவனும் செய்ய மாட்டான். இங்க வட்ட செயலாளர் இருப்பான், அவன் போய் சொன்னா அவன் வந்து மேம்படுத்துல வேற ஜாதி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, சாதிய அமைப்பா இருக்கணும். அதிகாரம் இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆணவக்காரர்கள் பயப்படுவார்கள். வீணா போயிருவான், உண்மையா இல்லையா? தெரியுதா? ஓட்டு போறது நீ பார்த்து ஓட்டு போடு. பாண்டீஸ்வரனால நம்ம சிந்திச்சு அச்சம்பத்து விராட்டி பத்துட்டேன். ஏற்கனவே விராட்டி பத்து பாலத்தை இந்த பாலம் வரக்கூடாது, அது நம்ம வீடு பாதிக்குதுன்னு சொல்லி என்ற சொல்லும் போல கலெக்டர் சொல்லி அதை மாற்றி கொடுக்க சொன்னேன். இங்க இருந்து வந்த முனியாண்டி பேங்க் மேனேஜர்ஸ் மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்லி என்ன ஆவணம் செய்யணும் செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி உங்க தேவைகளுக்கு எங்களை பயன்படுத்துங்கள். சமூக அமைப்புகள் எண்ணற்றவை இருக்கின்றன. உங்களுக்கு பாடுபடுவதற்காக நீங்கள் பயன்பாடு படுத்திக் கொண்டால் நீங்கள் புத்திசாலி. இல்லை என்ன, ஏமாளியும் கோபாளியும் இன்னைக்கு கதாநாயகன் ஆகி உட்கார்ந்து விடுவான் என்பதை தெரிவிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் ரத்தம், ஏன் குலக்கொடி, ஏன் சொந்தம், ஏன் பந்தம் அப்படின்னு இத்தனை பேர் வந்து சேர்ந்து நிக்கிறோம்ல, உண்மையா இல்லையா? ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளு, தம்பி மாதிரி ஒரு ஆளு, தங்கச்சி மாதிரி ஒரு ஆளு அதிகாரத்துல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு விடுவோமாயா? யாரே வருவாயா? எத்தனை பேர் பள்ளப்பைய கட்சியில இருக்கிறா? எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பியா இருக்கிறா? அட, 39 எம்பி இருந்துமே ஒன்றும் பண்ணலையா? பட்டியல விட்டு போய் போட போட பள்ளப்பலை போட பள்ளப்பது பள்ளப்பிச்சு அப்படின்னு சொல்றேன். அதை மாத்தி தேவேந்திர குல வேளாளர்கள்னு நம்ம வந்திருக்கிறோம். ஏழு உட்புறையில ஒன்னா வந்திருக்கிறோம்.
ஆனால் பட்டியலை விட்டு வெளியே போனாதான் நம்மளும் சிறப்பான முறையில அடுத்தவனோட ஈக்குவலா இருப்பான். நம்மளை பார்த்துட்டு பயப்படுறான், ஆனா கிட்ட வரமாட்டான். இப்படி கொல்லப்புற வழியா தான் அவன் செஞ்சுட்டு போயிருப்பான். அதுக்குதான் சொல்றான், இன்னைக்கு உங்களை போல ஆள் என்னை போல ஆள் மேல உட்கார்ந்து இருந்தாள் பாருங்க. நானு பாஸ்கர் இந்த டீம் எல்லாம் போய் இப்ப சந்திச்சோம் சார், அதை பண்ணி கொடுங்கண்ணா. ஒரு வாரத்துல பண்ணி தரேன்னா அதால பண்ணி கொடுத்தான். தேவேந்திரோட வேளாண் பேர மாத்தணும், ஏழு உட்பிரிவுல ஒன்னா இணைச்சான். இந்த ஆட்டை சொல்லி பட்டியல மாற்றம்னு சொல்லி மேல இடத்துல கவர்மெண்ட் கேட்டா கூட சொல்ல மாட்டேது. அப்ப எவ்வளவு ஒரு ஆணவம் பிடிச்சவன், எவ்வளவு திமுரு அதிகாரத்தை என் ஓட்டெல்லாம் வாங்கினேடா. அடே ஒன்பது எம்பி நின்று நீ பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பொருள் கொடுக்கல, எங்க பேர் ஒன்பது பேர் பல்லப்பைய எம்எல்ஏ எம்பியா நிற்கிறான் இந்த தமிழ்நாட்டில். கடைசியில போனா ஆதி திராவிட நலத்திரை குடிப்பான். நாங்க ஆதி திராவிட தேவேந்திரங்கள வேளாளர்கள தலைமுறை தலைமுறையா நாங்க பெரிய அளவுல இருக்க மாட்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டா நினைக்கிறேன் வாயில பண்ண போற அளவுக்கு நாமெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இது பாண்டீஸ்வரனுக்கு நடந்த கொலை மட்டுமல்ல, உங்களுக்கு இழந்த இழப்பல்ல, என் சமுதாயத்துக்கு இழந்த இழப்பு, என்னை போட இருக்கின்ற சமூக நீதிக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு இழந்த இழப்பு என்பதை நீங்கள் மனதார நினைக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்க வேண்டும். அது வந்து ஒரு சிறிய ஒரு நெருப்பாக அச்சம்பத்திலே அச்சம் பத்து அச்சம் இல்லடா வீரம் பத்து என்பதை காமிக்க வேண்டும். இந்த இடத்துல வீரம் நாங்கள் பத்து பேருக்கு இந்த ராவணன் போல ராவணன் வழியில் வந்த நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய போராளியாக இருப்போம். என் சமுதாயத்தை கட்டி காக்க தென் மாவட்டங்கள்ல இனி எதனால நடந்தால் திருப்பி அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். அதைத்தான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன, எனக்கு தெரிஞ்சு எத்தனை சமுதாயத்துல எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து விட்டு இந்த சமுதாயத்திற்காக தன்னை உயிரை ஈட்டு குடும்பத்தை ஈட்டு தன் குடும்பத்தை நடுத்தர விட விட்டுட்டு இன்னைக்கு வழக்கையும் வம்பையும் தும்பையும் ஜெயிலையும் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்கின்ற பொழுது, எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறான், எத்தனை பேர் நினைச்சு வாழ்ந்தாரா இருக்கிறான், எத்தனை பேர் கோடீஸ்வரனா இருக்கிறான், எத்தனை பேர் நல்ல நல்ல பதவியில இருக்கிறான், அந்த குடும்பங்களை தேடி யாருனால உதவி பண்ணிருக்கீங்களா? பண்ணணும்னு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க மூலியமாக ஏதோ ஒரு உதவி செய்ய. பாண்டீஸ்வரனுக்கு வேணும்னால் மாட்டு சாதிக்காரனாளாக ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல், எட்டு பேர், ஆனா டே போக்கிருப்பார்களா, பயன் தேடிப்பார்களா, எட்டு பேராடா என் வீரனை கொள்வதற்கு நாசப்பட்டு போனவர்களே எட்டு பேர் சேர்ந்து வந்து. ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போது தான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.